வணக்கம் என கண்பானவர்களே, சங்கீதம் 91:2 சொல்கிறது, நான் கர்த்தரை நோக்கி நீர நடக்கலாம் என் கோட்டை என்று சொல்லுவேன். இந்த சங்கீதத்தையும் கூட இதனுடைய நடை பாவனைகளிலிருந்து திருக்கணாக்கிய மோசையை தான் எழுதியிருக்கக்கூடும் என்று கணிக்கிறார்கள் வல்லுநர்கள். அன்பானவர்களே, ஒரு பெரிய பாதுகாப்பு என்பதற்காக தான் சில தேசங்களில் கோட்டை சுவர்களை கட்டி வைத்திருக்கிறார்கள், சுற்றிலுமாக இராணுவ கொத்தளங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் பாதுகாப்புக்காக. இவைகளெல்லாம் நிரந்தரமா என்றால் இல்லை. எதிரி ஏதாகிலும் ஒரு வழியில் உள்ளே நுழைந்து விடுவான். அதனால தான் என்னமோ தெரியல, பழைய ஏற்பாட்டு காலத்தில் கைப்பிசகாக தவறு செய்த ஒருவனுக்கு அடைக்கலம் கொடுக்க ஆண்டவர் அடைக்கல பட்டணங்களை கட்டுங்கள் என்றார். நீதி வழங்கும் வரை அவன் அந்த அடைக்கல பட்டணத்தில் இருக்கலாம். அன்பானவர்களே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அடைக்கலம். அவருடைய ஐங்காயங்களுக்குள் நீங்கள் இருக்கும் பொழுது எதிரி ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. ஆகவே நீரன் அடைக்கலம் என் கோட்டை என்று இயேசுவை நோக்கி சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. அன்பானவர்களே, இன்றைக்கு எங்களது மூத்த மகள் ஜார்ஜ் டேனியல் அவர்களுடைய ஒரு பிறந்த நாள். ஜெபிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.